சேலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மூன்று வீடுகள் இருந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள வெப்பச்சலனம் காரணமாக தற்போது கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தின் நேற்று நள்ளிரவு அயோத்தியா பட்டணம், வீராணம், குப்பனூர், மஞ்சவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்தது. இந்த கனமழை காரணமாக அப்பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம்போல் தேங்கின. மேலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததன் காரணமாக அப்பகுதியில் நள்ளிரவு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதனிடையே பலத்த காற்றுக்கு அப்பகுதியில் சுமார் மூன்று வீடுகள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்தன. இதன் காரணமாக அந்த வீட்டில் இருந்தவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எதிர் அதிர்ஷ்டவசமாக இந்த இடிந்துகள் விழுந்த சமயத்தில் வீட்டில் இருந்தவர்கள் உயிர் சேதமின்றி தப்பியுள்ளனர். மேலும் பலர் சிறு காயங்களுடன் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வீடுகளை இழந்து அப்பகுதிக்கு பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் தற்போது அங்கே தெருவில் வசித்து வரக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் யாரும் நிகழ்விடத்திற்கு சென்று மழை பாதிப்புகளை இதுவரை நேரில் பார்வையிடாமல் இருந்து வருவதாகவும், மழை பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து தரவில்லை எனவும் குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பாதிப்புகளை நேரில் கண்டறிந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூலி வேலை செய்து வருவதால் அவர்களுக்கு தங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். வர்ணியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்.